ஆற்றில் சாக்கடை நீர் கலப்பதை கண்டித்து ஆற்றின் உள்ளே தலைகீழாக நின்று இளைஞர் ஒருவர் போராட்டம் நடத்தி வருகிறார். காவிரி ஆற்றின் கிளை ஆறுகளுள் ஒன்றான வீரசோழன் ஆறு மயிலாடுதுறை மாவட்டத்தின் வழியே கடலில் கலக்கிறது. சுமார் 50,000 ஏக்கர் விளைநிலங்களுக்கு பாசன வசதி மற்றும் வடிகால் வசதி அளிக்கும் முக்கிய ஆறான வீரசோழன் ஆற்றில் சங்கரன் பந்தல் என்ற இடத்தை சுற்றியுள்ள குடியிருப்புகளின் கழிவு நீர் முழுவதுமாக திறந்துவிடப்படுகிறது. இதனால் வற்றாத ஜீவநதி போல சாக்கடை நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கொசுக்கள் உற்பத்தியாகி பலவித நோய்கள் ஏற்படுகின்றன. நிலத்தடி நீரும் மெல்ல மெல்ல சாக்கடை நீராக மாறி வருகிறது. தற்போது மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் ஓரிரு வாரங்களில் வீரசோழன் ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே உடனடியாக குடியிருப்புகளின் கழிவு நீர் ஆற்றில் கலக்காதவாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆற்றை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அப்பகுதி வடக்கு தெருவைச் சேர்ந்த கதிரவன் என்ற இளைஞர் சாக்கடை நீருக்கு அருகில் ஆற்றின் உட்பகுதியில் தலைகீழாக சிரசாசனம் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். நிலத்தடி நீர் மட்டும் தொடங்கிட்டு இருக்கு. இந்த ஊர்ல மட்டும்தான் 20 அடியில தண்ணி வந்துட்டு இது இப்படி பண்ணனா இந்த ஒரு பிஎச் வலி தொடங்கிட்டா நம்ம குடிக்கிற தண்ணியே சிவ பாய்சனுக்கு நேரம். ஒவ்வொரு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நாளைய தலைமுறைக்கு தெரியும். இது வந்து இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நீடித்து வரும் நிலையில் அப்பகுதியில் பொதுமக்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.